நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் நன்றி 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 வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் கௌரவமாக தலை நிமிர்ந்து நடப்பதற்காக ஒரு சிறிய பரிகாரத்தை பார்க்க போகின்றோம் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உதவாக்கிற என்று உங்களை உதாசனப்படுத்தினவர்கள் உங்களை வந்து பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது சில சமயங்களில் சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிப்பது உண்டு நாமே நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தவர்கள் ஒரு சில நாட்களிலேயே கடகடவென முன்னேறி சொந்த வீடு வாங்கி சொந்த வாகனம் வாங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை அடைந்து விடுவார்கள் படிக்கின்ற காலத்தில் படிப்பில் மதிப்பெண் பெறாதவர்கள் சோம்பேறியாக இருந்தவர்கள் கூட எதிர்பாராத சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனை படைத்து தன்னுடைய அறிவாற்றலை நிரூபித்திருப்பார்கள் இவன் வாழ்க்கையில் தோற்று போவான் என்று அடுத்தவர்களால் முத்திரை குத்தப்பட்ட யாராக இருந்தாலும் இப்போது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தீர்களானால் வெற்றி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி பணம் விஷயமாக இருந்தாலும் சரி வைராகியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட வேண்டும் குறிக்கோளை அடைய வேண்டும் என்று இருந்தாலும் சரி எந்த விஷயத்திலும் நீங்கள் ஜெயிக்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு துணையாக நிற்கும் நம்மை காக்கும் கடவுளாக கலிகுலத்தின் கண்கண்ட கடவுளாக இருப்பவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்பியவர்கள் ஏமாந்து போனதாக சரித்திரமே கிடையாது உண்மையான பக்தியோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்து நாம் எந்த செயலை மேற்கொண்டாலும் அதில் நமக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும் நாம் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சுக்கிற்கு நிறைய நோய்களை குணப்படுத்தும் தன்மை உண்டு இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உரிய பொருளாக சொல்லப்பட்டுள்ளது ஒரு சிறிய துண்டு சுக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜையரில் அமர்ந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் உங்களுடைய வலது உள்ளங்கைகளில் சுக்கை வைத்துக்கொண்டு உங்களுடைய எந்த கஷ்டம் இருக்கின்றதோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த வேண்டுதலை மனதார முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக் உங்கள் உள்ளங்கையில் சுக்கு இருக்கும்போது முருகப்பெருமானின் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் முருகா என்ற மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் சுக்கை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உச்சரிக்கும் போது சுக்குக்கு இருக்கும் மகத்துவம் மேலும் அதிகரிக்கப்படுகிறது இந்த சுக்கு சக்தி வாய்ந்த பொருளாக மாறிவிடும் முருகப்பெருமானின் ஆசியை பெற்றிருக்கும் இந்த சுக்கை ஒரு சிறிய கயிறு கட்டி தாயத்தாக உங்களுடைய கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இந்த சுக்கை ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தால் ஒரு கைக்குட்டையில் முடிந்து உங்களுடைய இடுப்பிலும் சொருகிக் கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஹேண்ட் வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் இந்த சுக்கு உங்களுடன் இருந்தால் போதும் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வளரும் ஒரு தெம்பு பிறக்கும் வாழ்க்கையில் உங்களால் அடையவே முடியாது என்று சொல்லப்படும் சில லட்சியங்களை கூட நீங்கள் அடைந்து விடுவீர்கள் நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னொரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நற்பவி சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் யாவும் பவிக்கட்டும் Nárpový, narpový, narpový.